நாலு பேருமே நல்லா பேசினாங்க அந்த நாலு பேருக்கு நன்றி உங்கள் எல்லாருடைய மகிழ்ச்சியை அவங்களுக்கு தெரியப்படுத்திடுங்க இந்த தலைப்பில் வந்து ஒரு வித்தியாசமான சிக்கல் இருக்குது நம்ம பேசும்போது சிரிச்சிட்டோம் கொரோனா கொடுமைகளை அதிகம் அனுபவித்தவர்கள் ஆண்களா அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுக்கு ஒரு சிரிப்பு வருது ஒரு வேதனை வருது பெண்களான்னு சொல்லும்போது பெண்களுக்கு ஒரு வேதனை வருது ஒரு சிரிப்பு வருது ஆனால் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஆழமாக பண்ணால் ஆண்கள் கஷ்டப்பட்டோன்னு ஒத்துக்கிட்டால் நம்ம பலவீனமானவர்கள்னு அர்த்தம் பெண்கள் தான் கொடுமையாக அனுபவிச்சோன்னு சொன்னால் நம்ம பலவீனமானவர்கள்னு அர்த்தம் உண்மையான பலம் உள்ளவர்கள் எந்த கொடுமையையும் கொடுமைன்னு நினைக்க மாட்டாங்க யாருக்கு பலம் கம்மிங்கிறத வெக்கமில்லாமல் நம்ம ஒத்துக்கிறதுக்கு தான் இப்போ பேசியிருக்கோம் கொஞ்சம் கஷ்டம் இந்த சர்ஜரி அதாவது யார் வீக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஆண்கள்லாம் நாங்கள் வீக்குங்கிறாங்க பெண்கள்லாம் நாங்கள் வீக்கு வீக்காக இருந்தால் தானே வலிக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எதுக்கு போகிறாங்க மகாபாரதத்தில் பாஞ்சாலி அடிமையாக்கி சூதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஞ்சாலியை நிறுத்தி வச்சு அவ சபதம் பண்ணுறா நான் இவனை கொ இவன் கொண்டு அந்த கூந்தலை முடிப்பேன் இவன் ரத்தத்தில் தான் என் கூந்தலை முடிப்பேன்லாம் சொல்கிறா பார்த்தீங்களா அப்போது திருதராஷ்டன் மகாராஜா முடிச்சுக்கிட்டேன் அது வரைக்கும் கண் மூடிக்கிட்டே பேசாமல் உட்காந்துருந்தேன் சூச்சிவோம் நம்ம பிள்ளைய கொல்ல போகிறாங்க அப்படின்ன உடனே அம்மா அம்மா நாங்கள் ஏதோ விளையாட்டுக்கு இங்கே ஏதோ விளையாடுறீங்கன்னு நினச்சேன் இப்போ நிஜமாகவே பிரச்சனையாகி போச்சு மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு நீ வரம் கேளு நான் கொடுத்துட்றேன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலான்னா முதல் வரம் வேணும்னு கேட்டால் என்ன கேட்டால் இந்த தருமனை அடிமையிலேருந்து விடுதலை பண்ணிவிடு என் கணவர் தருமனை அடிமையிலேருந்து விடுதலை பண்ணு அப்படின்னு தன் கொடுத்துட்டேன் அப்படின்னு ரெண்டாவது மற்ற நாலு பேரும் அடிமை இல்லைன்னு விடுதலை பண்ணு அப்படின்னா அதில் கூட அந்த புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணுறா பாருங்கள் தர்மன் அந்த குடும்பத்தோட தலைவன் அவனுக்கு ஒரு தனி இடம் கொடுக்குறா ஸ்பேஸ் இந்த நாலு பேரும் ஈக்குவல் இந்த நாலு பேரையும் விடுதலை பண்ணு அப்படின்னா டன் கொடுத்தாச்சு அப்படின்னா சரி போதும் மற்றதை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு அப்போ திருதராஷ்டம் சொல்கிறான் நீ உனக்கு அடிமையிலேருந்து வெளியே வரணுன்ற வரம் இன்னும் கேட்கலையே அதையும் கேளு கொடுத்துட்றேன் நான் இனிமேல் அடிமை இல்லைன்னு வரம் கேளு கொடுத்துட்றேன்னா ஏய் என்ன அடிமையாக்குறதுக்கு பூமியில் யாவோ இன்னும் பிறக்கலடா நான் அடிமையே இல்லை இவனுங்க வச்சு ஆடிட்டாப்புல நான் அடிமை ஆகிட முடியுமா என்ன நான் அடிமையே ஆகாத போது விடுதலையை ஏண்டா கேட்கணும்னா அப்போது அடிமை ஆனவர்கள் தான் விடுதலையை கேட்கணுமே ஒழிய அடிமையே ஆகாத நான் விடுதலையை கேட்கவில்லை என்றால் ஒருவருக்கு கொடுமையாக தெரிகிறது என்றாலேயே அவர்கள் பலவீனமானவர்கள் என்பது பொருள் எனவே ஆண்களுக்கு கொடுமை அதிகம்னு சொன்னா தே ஆர் வீக்குன்னு அர்த்தம் பெண்களுக்கு அது கொடுமைன்னு சொன்னா தே ஆர் வீக்குன்னு அர்த்தம் இப்போ எப்படி அட்மிட் பண்ணுறது நான் பலவீனமானவன் என்பதை ஒப்புக்கொள்ளணும் அப்படி ஒப்புக்கொள்ளுகிறவன் தான் இந்த வழக்கிலேருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியும் நான் தான் ரொம்ப பலவீனமானவன் அதனால தான் நான் கஷ்டப்பட்டேன் நீ பலமாக இருந்தால் ஏன் கஷ்டப்பட போகிற திருவள்ளுவர் எழுதுகிறார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர்னர் அந்த ஆள் எல்லாத்தையும் எழுதி தொழிச்சு விட்டார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுப்பார்கள் யாரு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் கஷ்டத்திற்கு கஷ்டப்படாதவர்கள் கஷ்டத்திற்கு கஷ்டம் கொடுப்பார்கள் கஷ்டமா இருக்கா கஷ்டத்துக்கு கஷ்டப்படாதவர்கள் கஷ்டத்திற்கு கஷ்டம் கொடுப்பார்கள்னா அவர்கள் பலசாலிகள் கஷ்டத்திற்கு கஷ்டப்பட மாட்டார்கள் சார் யூடியூப்லேயும் எவ்வளோ நல்ல விஷயம் வருது நான் ஒரு மூணு விஷயம் பார்த்தேன் அப்படியே அசந்து போயிட்டேன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீன் பிடிக்க போனாங்களே நம்முடைய தோழர்கள் இந்த பிடிக்க போனவங்க கடலில் போய் நாற்பத்தி எட்டு நாள் என்னமோ மியான்மார்க்கெட்டை போய் கடைசியாக தப்பிச்சு வந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லைட் இருக்காது கரண்ட் இருக்காது நடு கடலுக்குள்ள கப்பலில் இருக்கணும் சாப்பாடு இருக்காது குடிக்க தண்ணி கிடையாது எத்தனை சங்கடம் ஒன்றுமே காப்பாற்றுறதுக்கு வழியே கிடையாது நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு சம்பவம் படித்தேன் ஐநூற்றி எண்பது நாள் அதே மாதிரி கடலில் ஒருத்தர் திறந்திருக்கிறான் தனி ஆள் ஐநூற்றி எண்பது நாள் இருந்து ஆச்சரியம் அதுக்கப்புறம் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டான் இவ்வளவு கஷ்டமும் கஷ்டம் இல்லை வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சா அந்த கஷ்டத்தை விட வீட்டை விரும்பி இருக்கான் தானே சார் அர்த்தம் இது கடல் தேவையில் நம்ம ஐநூற்றி எண்பது நாள் இருந்தவன் அங்கேயே செத்து போக வேண்டியது தானே கடலில் ஏன் தப்பிச்சு வீட்டுக்கு வரணும் ஐநூற்றி எண்பது நாள் கடலில் தனியாக ஒரு வருஷம் இல்லை ஐநூற்றி எண்பது நாள் கடலில் தனியாக ஆமையை பிடிச்சி தின்னுருக்குறான் வழியே கிடையாது உணவு கிடையாது அப்படி வாழ்ந்துருக்கிறான் அமேசான் காட்டில் ஒரு பொண்ணு பதினோரு வயசு பொண்ணு பிளேன் வந்து மேலே ரெண்டா பொலந்துருச்சு ஒரு பிளேன் அப்படியே ரெண்டா பொலந்துருச்சு சீட்டோட கீழே வந்து விழுது எல்லாரும் செத்து போயிட்டாங்க அந்த பொண்ணோட அம்மா உட்பட எல்லாரும் செத்து போயிட்டாங்க அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சது ஏன்னா ஒரு பொதகுழி மாதிரி சேரு அதில் வந்து அந்த அந்த சீட்டு வந்து சொப்புன்னு உட்காந்துருச்சு கீழே விழுந்ததுல ஒரு புதகுழி மாதிரி அந்த இடம் அதனால் அடிப்படலை அப்படியே வந்து அப்படியே கீழ் விழுந்து தப்பிச்சிருச்சு பதினோரு வயசு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு கண்ணாடி போட்டால் தான் பார்வை தெரியும் கண்ணாடி போயிடுச்சு அவங்க அப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு காட்டில் எப்படி இருக்கணும் கண் அந்த பார்வை இல்லாம கூடானே அதாவது தட்டணும் பூச்சிக்குச்சி இருந்தால் விலகி போயிடும் நீ ஒரு ரெண்டு அடி வரணும் அப்படிதான் காட்டில் நடந்து வரணும்னு என்னமோ ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாரு பதினோரு நாள் அமேசான் காட்டில் தனியாகவே அந்த பொண்ணு இருந்து அந்த அமேசான் காட்டிலேருந்து வெளியே வந்து மீண்டும் அது உயிரோட உலகத்தில் வாழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் பதினோரு நாள் அமேசான் காட்டில் சாப்பாடு இல்லாமல் இடமும் தெரியாமல் ஒரு பிளேன் விபத்தில் கீழே விழுந்து அதுக்கப்புறம் உயிர் வாழ்ந்து வெளியில் வருதுன்னா இந்த உலகத்தில் நாம் படுற கஷ்டம் பெரிய கஷ்டம் மாதிரி பேசுகிறோம் நாம் படுற கஷ்டமெல்லாம் ஜுஜுப்பி அதை விட பயங்கரமாக கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு தாண்டி வெளியில் வந்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இது ஒரு பார்வை இன்னொன்று என்ன தெரியுங்களா வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் வரக்கூடும்ங்கிறத மனுஷன் எதிர்பார்க்கணும் எதிர்பாராததையும் எதிர்பார்ப்பது தான் அறிவு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லையே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையேன்னா உனக்கு புத்தி போதாதுன்னு அர்த்தம் எதிர்பாராததையும் எதிர்பார்ப்பது தான் உண்மையான ஒரு அறிவு என்பதற்கே ஒரு அடையாளம் என்ன ஒன்றும் நடக்கலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் ஒரு மழை பெஞ்சு மெட்ராஸை தீவு தீவா போல அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்கள்லாம் எப்படி போனாங்கன்னு நம்ம பார்க்கல நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு பெரிய பணக்காரரை அவர் ஒரு போட்டில் உக்காத்தி வச்சிருந்தாங்க ப்ளூ கலர் லுங்கி கட்டி இருந்தார் ப்ளூ கலர் லுங்கி கட்டி இருந்தார் ஒரு பித்தளை பாத்திரத்து மேலே உட்காந்துருந்தார் போட்டில் வச்சு காப்பாற்றி வெளியில் கூட்டிட்டு வர்றாங்க கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் எத்தனை நாள் நடக்கலாமா இல்லையா இறை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு ஏதோ வெள்ளத்தில் ஏதோ பாதிக்கப்பட்ட ஒரு ஊருக்கு கலெக்டராக இருந்த காலத்தில் பார்க்க போன போது உணவு பரிமாறினாங்களாம் அப்போ அந்த பியூன் பரிமாறுறவர் அப்படியே கை நடுங்குச்சான் என்ன சார் இந்த ஊர்லேயே வர்றவன் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறவர் சார் அந்த பணக்காரர் அவர் ஊரில் அத்தனை பேருக்கு சோறு போடுறவர் அவருக்கு நான் இந்த சோறு போடும்போது எனக்கு கை நடுங்குச்சு சார் அப்படி அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம் இப்போ ஊரில் வெள்ளம் வந்துடுச்சு எல்லாமே போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்போ மனுஷனுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் எனி திங் மே ஹேப்பன் அட் எனி டைம் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஆனால் எது நடந்தாலும் நான் பாதிக்கப்படாமல் இருப்பேன் என்கிற தெளிவு தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்ன வேணால் நடக்கட்டும்பா நான் பாதிக்கப்படாமல் இருப்பேன் இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் இப்போ உங்களுக்கு எப்படி வேணாலும் கவுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புகழ்ந்தும் கெடுக்கலாம் இகழ்ந்தும் கெடுக்கலாம் வாய்ப்பு கொடுத்தும் கெடுக்கலாம் வாய்ப்பு இல்லாமையும் கெடுக்கலாம் எவன் எப்படி கெடுத்தாலும் நம்முடைய சமநிலை பாதிக்கப்படாமல் நம்மளால் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியும் மனித இனம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிக்கலான ஒரு விஷயம் இப்போ நான் கேட்கறேன் இப்போ ரெண்டு பேருமே சொன்னாங்க என்ன சொன்னாங்க நான் அது அவங்களுக்கும் அந்த விளையாட்டுன்னு இப்போ நானும் கேட்குறது விளையாட்டுன்னு தெரியும் குடும்பத்தோடு இருக்கிறங்கிறது அவ்வளோ கஷ்டமா எனக்கு புரியல குடும்பத்தோடு இருக்கிறது அவ்வளோ கஷ்டமா நம்ம என்ன நரகத்தையாக கட்டி வச்சுருக்கணும் வீடு கட்டி வச்சுருக்கோமா நரகத்தை கட்டி வச்சுருக்கோமா அவளோட நான் எப்படி இருக்கிறது அவனோட நான் எப்படி இருக்கிறது என் நேர்ம வீட்டிலே எப்படி இருக்கிறது என் நேரமும் நான் வீட்டில் இருக்கிறதோ தி இஸ் இட் ஏ பியூட்டிஃபுல் ஹோம் என் நேரமும் எப்போ எப்படோட இருக்கிறது அப்படி கொஞ்சம் ஆழமான உளவியலுக்கு போனோம் ஜீன் பால் சாத்ரே அந்த ஆள் ஒரு வார்த்தை சொல்கிறான் பொண்டாட்டி புருஷன் இல்லைடா அப்ப மவன் இல்லைடா அம்மா மக மகங்கிறதுலாம் இல்லைடா இந்த உலக படைப்பு எப்படின்னு கேட்டால் ஒருவருக்கு மற்றவர் நரகம் அப்படின்னும் பெரிய உளவியல் பார் ஒருவருக்கு மற்றவர் நரகம் அப்படின்னு இப்போ நாங்கள் அண்மையில் ஒரு ஒரு பயில அங்கே நடத்தணும் திருமண வாழ்க்கை ஏன் எதற்கு எப்படி மேரேஜுங்கிற இன்ஸ்டியூஷனை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஜூம் கிளாஸ் நடத்தணும் நாங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் பிரபா ஸ்ரீதேவன் பேசினாங்க பியூட்டிஃபுல்லாக ஆரம்பித்தாங்க புருஷ புண்டாட்டிக்கு சண்டைக்கு வரதுக்கு வேறு ஒன்றும் வேணாம் கல்யாண அன்னைக்கு மறுநாள் காலையில் பல் விளக்குறதுக்கு பேஸ்ட்டை பிதுக்கும் போதே சண்டை வந்துடலாம் ஏன் தெரியுங்களா சில பேர் பேஸ்ட் எடுத்தால் ஜெண்ட்டில் அந்த பின்னாலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நாசுக்கா அப்படி எடுப்பாங்க சில பேர் நடுவில் குறவழியை நெரிப்பா அந்த பிரட்ஸில் நடுவில் அடக்க ஒரு அமுக்க அமுக்குவாங்க பார்த்தாலே பற்றிட்டு வரும் ஏய் அதை மெதுவாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் ஏன் இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஆனால் வரலையேப்பா வர்த்தனை செய்து அருவருப்பாக இல்லை இதில் என்ன பெரிய அருவருப்பு இருக்குது பார்த்தா ஏய் பேஸ்ட்டு ப்ரெ இப்படி பின்னாலே இருந்து ப்ரஸ் பண்ணால் அது ஜென்ட்டலாக வரப்போகுது நடுவில் ஏன் அமுக்கிற நடுவில் அமுக்கினா உனக்கு என்ன பண்ணுச்சு உன்னை என்ன பண்ணுச்சு என்ன உன் கழுத்தியா நான் போட்டு நசுக்குனேன் நான் பேஸ்ட்டு தானே இப்போ நசுக்குனேன் உனக்கு என்ன பண்ணுச்சு நல்ல கவனிங்க ஒன்றுமே பண்ணவா நான் பேஸ்ட்டை நசுக்குனாலே நமக்கு என்னமோ பண்ணும் அதான் லைஃப் ஏன்றீங்களா நாம் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த வளர்ந்த முறை வேறு இன்னொருத்தர் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த வளர்ந்த வளர்ப்பு முறை இன்னொருவருக்கு ஒருவருடைய வளர்ப்பு இன்னொருவருக்கு ஒத்துக்காது இந்த உலகத்தில் ஆராய்ச்சி செய்தால் ஒருவருக்கு மற்றவர் நரகம் சார் சில பேர் சாப்பிடும் போது பக்கத்தில் உட்காந்து பார்க்க முடியாது ரசம் சாப்பிடுவான் சார் டென் எச் மோட்டர் ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க சொல்றான் எப்படி கல்யாணம் முடிவு வரைக்கும் எப்படிவா பக்கத்துக்கு சாப்பிட்றதுன்னு பயமா இருக்கும் மனுஷன் மதிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அறுவருப்பா இருக்கும் சில பேர் சாப்பிடும்போது போது பார்த்தா இது ஒரு பெரிய யுத்த களத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய போரே நடத்துற மாதிரி நடத்துவோம் இவன் இவ்வளோ சண்டை போடுறான் அப்படி கஷ்டமா இருக்கும் சில பேர் சாப்பிட்றது அவ்வளோ சாப்பிடுவாங்க சாப்பிடுவான் கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒன்று போவேன் பட்லிங்க கவுடர்னு ஒருத்தர் சா அந்த மனுஷன் சாப்பிட்றது பத்து நாள் பத்து நாள் பார்க்கலாம் சார் இந்த நுனி வரலை அப்படி அப்படி அந்த நுனி வரலை அப்படி 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 சாப்பிடுவார் சார் அவர் சாப்பிட்டது எந்த எச்சினு இதை தாண்டி வரவே வராது சார் அந்த இலை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இலை போட்டப்போ எப்படி இருக்குமோ அப்படி முடிப்பார் சார் அந்த இலையில் மறந்து போய் இன்னொருத்தர் பரமாறுனா கூட ஆச்சரியப்படுத்துக்கில்ல அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த இலை ஒன்றுமே இருக்காது அதை சாப்பிட்றதே ஒரு அழகு கரெக்டாக அந்த அதை எடுத்து அந்த எச்ச இங்கே வடியாது அங்கே வடியாது அப்படி சாப்பிடுவார் எவ்வளவு இவ்வளோ அழகாக ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா நான் வியந்திருக்கிறேன் இதுக்கு நேர்மாறான விஷயமும் உலகத்தில் இருக்குதானே செய்து சில பேர் சாப்பாடை பார்த்துட்டா பத்து நாளைக்கு நமக்கு சாப்பிட முடியாது அப்படி சாப்பிடுவோம் இங்கே சிதறி அங்கே சிதறி சார் அது உங்கள் அப்பளம் அங்கே இருக்குது சார் நம்ம சொல்லணும் நீங்கள் அனாவசமாக எல்லை தாய் எல்லை தாண்டி ஆக்கிரமிக்கு நடத்தா சார் அப்படின்னு சொல்லணும் அப்படி சாப்பிடுவோம் சின்ன விஷயம் தானே சார் நான் சின்ன விஷயம் புருஷன் முன்னாடி டெய்லி பார்க்கணுமே ஒருவருக்கு மற்றவர் நரகம் பெரிய விஷயம் உழவையே இல்லை இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது அப்போல்லாம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுவேன் கை பேக் ஒன்று வச்சுருப்பேன் அந்த பேக் என்ன பண்ணுவேன் பக்கத்து சீட்டில் வச்சுருவேன் முதல்ல பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே பக்கத்து சீட்டில் வச்சுருவேன் ஏன் அப்படின்னு கேட்டால் நான் கொஞ்சம் பருமனாக இருப்பேன் இந்த பக்கத்து சீட்டில் வர்றவன் என்ன மாதிரியே இருந்துட்டான்னு வச்சுங்க எனக்கு பெரிய துன்பம் அது ரெண்டு பேர் தானே அதில் உட்கார முடியும் நாங்கள் மூன்றரை பேர் இருக்கோம் அதுக்காக பைய வச்சுருவேன் வச்சிட்டு மெதுவாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒல்லியாக ஓம குச்சி நரசிம்மன் மாதிரி இப்படி மோகன் சுந்தரம் மாதிரி ஒல்லியாக யாராவது வந்தா வாங்க இந்த பையன் எடுத்து அவர் சொல்லுவார் என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியணும்னு அவசியமே கிடையாது நீ ஒல்லியாக இருக்கிறதே எனக்கு செய்கிற பெரிய உதவி ஓகே சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி பக்கத்தில் உட்காந்து வைப்பேன் சார் அவன் பக்கத்து ஸ்டாப்பில் இறங்கிடுவான் சார் பக்கத்து ஸ்டாப்பில் என்னை விட பருமனா ஒருத்தன் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு என்னை பார்த்து தள்ளி உட்காருமா ஏற்கனவே ஜன்னலில் பிதிங்கி வழியுது இன்னும் என்ன தள்ளி உட்காடுறது உட்காரும்போதே பக்கத்தில் யார் உட்கார போகிறானோன்னு ஒரு மணி நேரம் பஸ் பயணத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இன்னும் சில பேர் எப்படி கேட்டீங்களா நம்மகிட்ட ஒன்று பேச மாட்டான் நம்மகிட்ட ஒன்று சண்டை போட மாட்டான் நம்மளை ஒன்றும் காயப்படுத்த மாட்டான் ஆனால் அந்த அரை மணி நேரம் அவனை சகிச்சுக்கவே முடியாது அவ்வளோ அழும்பு பண்ணுவான் குனிஞ்சு ஒரு பையன் வைப்பான் திரும்ப அந்த பையன் வெடுக்குன்னு மேலே எடுப்பான் அந்த பையில் ஒரு நூறு ஜிப்பு வச்சுருப்பான் சசக்கு சசக்கு சசக்குன்னு ஒரு சவுண்டு எஃபெக்டோடு அந்த நூறு ஜிப்பை இப்படி தரப்பான் அப்புறம் திரும்பி அதுலேருந்து ஒரு பேக்கை எடுத்து எதையோ மருந்தோ மாத்திரையோ என்னமோன்னு எடுத்துகிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் பையில் வச்சுருப்பான் அந்த பிளாஸ்டிக் பைய கட்ட கட்ட கட்டச்சின்னு ஒரு சவுண்டோட கசக்குவான் திரும்பி அந்த பைக்குள்ளே வச்சு மறுபடியும் ஓன் காலை ஏடு ஏன் காலை ஏடுன்னு சொல்லி அந்த பைய கீழே வச்சுட்டு ஆ உன்னை மறந்துட்டானேம்மா நம்ம ஒன்றுமே பேச முடியாது அவனை அடிக்கலாமான்னா அடிக்க முடியாது திட்டலாமான்னா திட்ட முடியாது அவனும் டிக்கெட் வாங்கியிருக்கிறான் ஆனால் அவனோட நம்ம ஒரு மணி நேரம் பஸ்ஸில் போய் ஆகணும் ஒருவருக்கு மற்றவர் நரகம் ஒரு மணி நேரம் ஒருவரை சகித்துக் கொள்வதே வாழ்க்கையில் கடினமாக இருக்கிற போது ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு ஒரு கணவன் மனைவி ஒன்றாய் வாழ்வது என்பது நிச்சயம் சுலபம் அல்ல அதை செய்து முடித்தவர்கள் கடவுளுக்கு சமம் கடவுளுக்கு சமம் ஏன் தெரியுங்களா நமக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம் என்ன மெச்சூரிட்டி அவரவர்கள் அவரவர் வாழ்க்கையை தான் வாழ வந்திருக்கிறார்களே ஒழிய நமக்கான வாழ்க்கையை வாழ்வதற்காக இன்னொருவர் படைக்கப்படவில்லை அவரவர் அவரவர் வாழ்க்கையை தான் வாழ வந்திருக்கிறார்கள் இந்த ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுங்க அவங்க சௌரியப்படி தான் பேஸ்ட் எடுப்பாங்க அவங்க சௌரியப்படி தான் சாப்பாடு போடுவாங்க அவங்க சௌரியப்படி தான் சமைப்பாங்க அவங்க சௌரியப்படி தான் அந்த உலகத்தில் எல்லாமே இருப்பாங்க இந்த இந்த மெச்சூரிட்டி ஏற்படுச்சுன்னு வச்சுங்களேன் குடும்ப ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது இல்லைன்னா ஏன் இஷ்டப்படி நீ ஏன் இல்லை ஏன் இஷ்டப்படி நீ ஏன் இல்லை ஏன் இஷ்டப்படி நீ ஏன் இல்லை அப்போ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டியது தான் இப்போ நீங்கள் கொரோனா நினச்சேன் நினைச்சேன் வைரஸை பற்றி பேசுவீங்கன்னு நினச்சேன் ஒருத்தர் கூட அந்த வைரஸ் என்ன பாடுபடுத்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க பொண்டாட்டி என்ன இம்சை பண்ணா புருஷா என்ன இம்சை பண்ணா கொரோனா கொடுமேன்னா இதை டாக்டர்கள்லாம் என்ன பாடுபட்டாங்க சார் ஒரு பஞ்சாபில் ஒரு டிரைவர் சார் ஆம்புலன்ஸ்லேயே இருந்து ஏன்னா இந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து விடும்போது அதோட வீட்டுக்கு போனால் வீட்டில் மிங்கில் ஆகிடுமேன்னு ஆறு மாத காலம் அந்த ஆம்புலன்ஸ்லேயே இருந்து பஞ்சாபில் ஒரு சிங்கு செத்து போயிருக்கானே அவனுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும் அவனெல்லாம் எவ்வளவு பாராட்டணும் தலையெழுத்தா எத்தனை நர்ஸ் அது மாதிரி எத்தனை டாக்டர்ஸ் அது மாதிரி இவங்களுக்காகவே வீட்டுக்கும் போகாமல் இருந்து அவங்களெல்லாம் கவனித்து இவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சவங்க எவ்வளோ பெரிய விஷயம் மோகன் சொன்ன ஹியூமருக்கு சொன்னார் இந்த குப்பாளிறவங்க வரவங்க குப்பாடுறவங்க யாருக்குமே கொரோனா வரல சார் குப்பை யாருக்குமே கொரோனா வரல சார் ஏன் ஊருக்கு நல்லது பண்ணுறவங்களுக்கு வராது போல் இருக்கு சார் அவங்க இம்யூனிட்டி இயல்பாக இருக்குது அவங்க சார் நாம் இவன் வந்தால் வந்துருமோ அவன் வந்தால் வந்துடுமோன்னு முப்பது அடிக்கு தள்ளி ஓடுறோம் அவன் அந்த குப்பையவே அள்ளிடு போட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு போட்டு வராங்களே கவலையைப்பட இல்லையா அவங்க எதுக்குமே அஞ்சலி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இன்றைக்கும் நம்ம எல்லாம் நினச்சி பார்க்கணும் அவர்களுடைய அந்த உடல் நலம் தியாகம் எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணும் ரைட் இந்த டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் எதுக்கு சொல்ல வரேன் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே வீட்டில் தானே சார் கற்றுக்குறோம் நம்ம வீடு தானே முதல்ல ஒரு அடையாளமாக இருக்குது அப்போ அந்த வீட்டிலே நம்ம மகிழ்ச்சியாக இல்லை நான் வீட்டில் இருக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அது எப்படி ஒரு சரியான வாழ்க்கை முறையாக இருக்க முடியும் வி லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் ஹோம் ப்ளீஸ் நான் சொல்கிறது கரெக்டாக போயிடும் வி லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் ஹோம் அந்த ஹோமில் புருஷன் மூண்டாட்டி ஒன்றா இருக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு நம்ம பேசினோம்னா யோசிக்கணும் அப்போ நம்ம வீடு சரியாக நம்ம வச்சுக்கலன்னு அர்த்தம் இப்போ நம்ம விளையாட்டுக்கே பேசுகிறோம் ஒரு பட்டி பேசுகிறோன்னா அது பரவாயில்ல ஒரு ஜோக் அப்படி எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னு சொன்னால் நம்ம சரியாக வாழ தெரியல அப்படின்னு பொருள் நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ கோட்டை விட்டுருக்கிறோம் அப்படின்னு பொருள் ஆனால் இந்த தலைப்பை இப்படி அணுகி பாருங்கள் கொரோனா கொடுமைகளை அதிகம் அனுபவித்தவர்னு சொன்ன பலவீனமானவர் தான் அதை கொடுமையாகவே உணருவார் எனவே இந்த தலைப்பில் நான் ஆண்கள் என்று தீர்ப்பு கொடுத்தாலும் பெண்கள் என்று தீர்ப்பு கொடுத்தாலும் அது ஒருபோதும் பாராட்டல்ல அது அவமானம் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா இப்போது யாராவது சொல்லுங்கள் உங்களுக்கு தீர்ப்பு வேண்டுமா நடுவர் அவர்கள் தீர்ப்பு வேண்டும் தீர்ப்பு வேண்டும் என்று கேட்டீர்களே அதிகம் கொடுமைப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அதிகம் பலவீனமானவர்கள் என்று பொருள் யார் அந்த அவமானத்தை ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் அப்படி ஒரு தீர்ப்பு உங்களுக்கு வேண்டுமா எனவே எல்லோருமே தீர்ப்பு வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்வதால் நான் வித்தியாசமான தீர்ப்பை சொல்கிறேன் கொரோனா காலத்தில் அதிக கொடுமைப்பட்டவர்கள் பலவீனமானவர்களே பலமானவர்கள் அதை கொடுமையாக நினைக்காமல் அதை வெற்றிக்கான வழிமுறையாக கண்டுபிடித்தவர்கள் எனவே கொரோனா காலத்தில் அதிக கொடுமைப்பட்டவர்கள் பலவீனமானவர்களே சோகமானவர்களே என்று அவர்களை மட்டும் சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்